அதிகமாக இஸ்லாத்தை பரப்புவோம் என்று சொன்ன உடனே நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது. இவர்கள் தைரியமான ஒருவராக இருப்பதனால் இஸ்லாத்தை இவரால் பரப்ப முடியும் என்று அனுமதி கொடுத்தார்கள். வாளை களத்திலே வைத்தார்கள். விரும்பிய சஹாபிகள் வரலாம் என்று சொன்னார்கள். காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே அபு ஜஹலுடைய வீடு இருந்தது, குத்துபாவுடைய வீடு இருந்தது, ஷைபாவுடைய வீடு இருந்தது, அதே போல இன்னும் எத்தனையோ கொடும் காவிர்களுடைய வீடு. இவர்களுடைய பெயரை சொன்னாலே சஹாபாக்கள் நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட காவிர் தலைவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் போய், இப்பொழுது நான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை சப்தமிட்டு சொல்லிவிட்டு இனிமேல் இஸ்லாம் ஒழித்து பயந்து கொண்டு அதை யாராலும் முன்னேற்ற மாட்டார்கள், அது பகிரங்கமாக முன்னேற்றப்படும். எனவே மனைவிமார்களை விதவைகளாக ஆக்க விரும்பியவர்கள் இந்த உமரை வந்து சந்தித்து விடுங்கள். பிள்ளைகளை அநாதைகளாக ஆக்க விரும்பியவர்கள் உமரை வந்து சந்தித்து விடுங்கள். ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்பொழுது நான் தவாஃப் செய்ய போகிறேன், காபத்துல்லாவை சுற்றப் போகிறேன், யாராவது தைரியம் இருந்தால் என்னை வந்து சந்தித்து பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு சப்தமிட்டு கொண்டே அவர்கள் தவாஃப் செய்தார்கள். யாரும் வரவில்லை. இந்த கட்டத்திலே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த இஸ்லாத்தை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தழுவுவதற்கு முந்திதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது ஆனது. இந்த 40 வயதுக்கு முந்தி அவர்களுடைய 25வது வயதிலே அவர்களுக்கு இந்த காவிர்கள் குறைசிகள் தான் அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள். அல்லாமீன், மிகவும் நம்பிக்கையானவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் குறைசி தலைவர்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு வாசலிலே நிற்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மஷூரா செய்வார்கள். இவர்கள் சொன்ன முடிவுதான் முடிவு. எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர்களை நம்புவார்கள். இவர்கள் சொன்னால் உண்மைதான், இவர்களுக்கு பொய் சொல்ல தெரியாது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இவர்களுக்கு முனாபிக்குத்தனம் என்றால் என்ன என்று தெரியாது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முழு உலகத்தின் ரஹமத்தே இவர்கள் தான் என்பதை காவிர்கள் விளங்கினார்கள். நேர்மை, நீதி, நியாயம், நம்பிக்கை, உண்மை அனைத்துமே இருந்தது. எதுவெல்லாம் நற்குணமோ அந்த அனைத்துமே அவர்கள் மூலம் காவிர்கள் கண்டு இவர்களை தலைவராக ஆக்கினார்கள். 40வது வயதில் அல்லாஹு தஆலா வாந்திர அசீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நாயகமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, அல்லாஹுவை மட்டும் தான் வணங்க வேண்டும், சிலைகளை வணங்க கூடாது, சிலைகளை அழைக்க கூடாது, சிலைகளை வணங்க கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சுஜூது செய்ய வேண்டும் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் நம்புவார்கள், பொய்யை சொன்னாலும் இவர்களுக்கு உண்மையாக தோன்றும். காரணம், பொய் சொல்வது பொய்யாக இருந்தாலும் சொல்லக்கூடிய நாவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா? பொய் சொன்னதும் இல்லை, பொய்யை நினைத்து பார்த்ததும் இல்லை, பொய் சொன்னாலும் நம்பியிருப்பார்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கையின் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் குறைசி காவிர்கள். இப்ப அபு குபைஸ் மலைக்கு மேலே எல்லா குறைசிகளையும் ஏற சொன்னார்கள். ஏறினாங்க. ஏன் கூப்பிட்டீங்க? அந்த இடத்துல அபுல் அஹபும் இருக்கிறார், அந்த இடத்துல எல்லா காவிர்களும் இருக்கிறார்கள், முக்கியமான தலைகள் எல்லாம் இருக்கின்றன. இவர்கள் சொன்னார்கள், நான் இப்ப உங்களுக்கு இந்த மலைக்கு மேலே இருந்து மறுபக்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியப்படுதில்லை, எனக்கு மட்டும்தான் பின்னால திரும்பி பார்த்தா தெரியும். நீங்க இந்த பக்கத்துல முன்னால் இருக்கிறீங்க, யாராவது ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னா அதை நீங்க கண்ணால காணாம நம்புவீர்களா என்று கேட்டார்கள். யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம், அது பொய்யாக இருக்க முடியாது, உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது, பொய் என்றால் என்னவென்று தெரியாது, எதை சொன்னாலும் நம்புவோம் யா முஹம்மத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு வழங்கெடுக்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்களா? சொன்னார்கள், கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எல்லா சிலைகளையும் வணங்க முடியாது. அப்படி சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே காவிர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு விட்டது. தாய் தந்தையினர்கள், பாட்டன் பூட்டன்மார்கள், அப்பா உம்மம்மார்கள் எல்லோரும் சிலை வணங்கிக் கொண்டிருந்தோம், யாரும் திருத்தவில்லை, யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. முன்னோர் காலத்திலிருந்து செய்து வந்த இந்த வேலையை இவர் இன்று நேற்று வந்து செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரா? விடக்கூடாது என்று அபூல் அஹப் கோபப்பட்டார். ஒரு மண்பிடியை எடுத்து அலிஹாதா ஜமாஅத்னா கப்பல் லக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்குத்தானா எங்களை கூப்பிட்டீங்க? பெரிசா ஒரு முக்கியமான விஷயம் என்று நினைச்சோம், இதுக்குத்தானா ஒன்று சேர்த்தீங்க? உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஒரு மண்புடி எடுத்து அவங்களோட முகத்தில் அடித்தான். அடித்த உடனே அவர்கள் கோபப்படவில்லை. ஆனால் அவர்களை படைத்த ரஹ்மான், அவர்களை அனுப்பிய ரஹ்மான் கோபப்பட்டான். தப்பத்தியதா அபீரஹமிவோ தப்பு, யாருக்கு யார் பதுவா செய்கிறார், யாருக்கு யார் திட்டுகிறார்? என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டலாமா, அவர்களுக்கு பதுவா செய்யலாமா, அவர்களை பற்றி தவறாக நினைக்கலாமா, அவர்களுக்கு இல்லாத பொல்லாதை எல்லாம் கட்டிவிடலாமா? அவர்களுக்கு நாசம் அல்ல, தப்பத்தியதா அபி லஹபியும் தப்பு, அந்த நாசமாகட்டும் என்று சொன்ன அபூலகவும் அவருடைய ரெண்டு கைகளும் நாசமாகி போகட்டும் என்று அல் குர்ஆனிலே ஒரு ஆயத்தையே அல்லாஹ் இறக்கிவிட்டார். நான் இதனை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏச்சு பேச்சு கேட்டு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி பசித்திருந்து விழுத்திருந்து சஹாபா பெருமக்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து ஹிஜ்ரி 2 கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் நோன்பு பிடித்தவர்களாக, நோன்பு 10 இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அவர்களை கொலை செய்வதற்கு விடக்கூடாது என்பதற்காக ஹிஜ்ரி 2 313 சஹாபாக்கள் ரமலான் மாதத்தில் யுத்தம் செய்தார்கள். அவர்களிடத்தில் இருந்த குதிரைகள், அவர்களிடத்தில் இருந்த ஒட்டகம், அவர்களிடத்தில் இருந்த ஆயுதங்கள், அவர்களிடத்தில் இருந்த வாள்கள் 10-15 இல்லை, அதை விட குறைவானது. ஆனால் 313 சஹாபாக்களை எதிர்ப்பதற்காக 1000 காவிர்கள், 1000 குதிரைகள், 1000 வாள்கள், 1000 கவசங்கள் இப்படியெல்லாம் இருந்தன. கஷ்டப்பட்டார்கள் இந்த 313 சஹாபாக்கள். அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வை தவக்குல் வைத்தார்கள். ஆயுதம் உதவி செய்வதில்லை, ஆயுதம் மட்டுமல்லாமல் எங்களுடைய கெட்டித்தனம் உதவி செய்வதில்லை, எமது அறிவு உதவி செய்வதில்லை, எங்களுடைய திறமை உதவி செய்வதில்லை. எமக்கு உதவி செய்வது அல்லாஹ்வுடைய நாட்டமே, அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை நம்பினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே விழுந்தார்கள். யா அல்லாஹ், இந்த பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து விட்டால் அல்லாஹ் என்ற பெயரை சொல்வதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார், எனவே வெற்றியை தந்தருள்வாயாக என்று சுஜூதிலே விழுந்து கேட்டார்கள். 313 சஹாபாக்கள் அங்கே மனைவிமார்களை விட்டுவிட்டுத்தான் வந்தார்கள், பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்தார்கள், தாய் தகப்பர்களை விட்டுவிட்டு வந்தார்கள், வியாபாரம் தொழிலை விட்டுவிட்டு வந்தார்கள். ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், ஹதீஸ்களை பாதுகாக்க வேண்டும், நற்குணத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களையே பாதுகாத்து அவர்களுக்காக எமது உயிரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் எப்படி பரவியது? இஸ்லாம் எப்படி பரவியது? சண்டை சச்சரவுகள் மூலமாகவா? இல்லை, இஸ்லாம் பரவியது எப்படி தெரியுமா? நற்குணத்தின் மூலமாக, மஹப்பத்தின் மூலமாக. வியாபாரத்திலே முன்னேற்றம் வேண்டுமா? மஹப்பத்து பரவ வேண்டும். குடும்பத்திலே ஒற்றுமை வேண்டுமா? மஹப்பத்து அதிகமாக வேண்டும். மக்கள் மத்தியிலே சமாதானம் வேண்டுமா? மஹப்பத்து அதிகமாக வேண்டும். மஹப்பத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களை குடும்பம் குடும்பமாக படைத்தான், எங்களை அடுத்த வீட்டோடு வாழ வைத்திருக்கிறான், வியாபாரிகளை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான், ஒற்றுமையாக வாழ்வதற்காக வேண்டித்தான் 5 தொழுகைகளை எங்களுக்கு அல்லாஹு தஆலா பள்ளிக்கு வந்து தொழும்படி சொல்லி இருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்படியும் முடியாதா? நீங்கள் அங்கிங்கு செல்கிறீர்களா?
எங்கேயாவது எப்படி இருந்தாலும் கடையை மூடிவிட்டு வியாபாரம் செய்வதை ஹராமாக்கிவிட்டு ஜும்மாவிலாவது நீங்கள் ஒன்று சேர வேண்டும், முகத்துக்கு முகம் பார்க்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், சிரிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஒருவருடைய பிரச்சனையை இன்னொருவர் தீர்க்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஜும்மாவை தந்திருக்கிறான், பெருநாள் தொழுகையை தந்திருக்கிறான், மலை தேடி தொழுகையை தந்திருக்கிறான், கிரகண தொழுகையை தந்திருக்கிறான். எல்லோரும் ஒன்று சேருவதுதான் இஸ்லாத்தின் நோக்கம், எல்லோரும் ஒற்றுமையாகுவதுதான் இஸ்லாத்தின் நோக்கம். பிரிந்துவிட்டால் அல்லாஹுவையே மறந்து விடுவோம். பிரியக்கூடாது, நாங்கள் யாரை பற்றியும் தவறாக நினைக்க கூடாது, நாங்கள் யாரையும் தட்டி கழிக்க முடியாது. எனவே பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 2 நடக்குது, இருந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை 313.